Hi friends, welcome to Sasima Mas Kitchen and Lifestyle. நம்ம சேனல்ல first time பார்க்கறதா please மறக்காம subscribe பண்ணி notification bell on பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். இன்னைக்கு நம்ம வீடியோல என்ன ரெசிபி பார்க்க போறோம்னா ரொம்ப ஈஸியா குயிக்கா செய்யக்கூடிய பிரெட் கேக் ரெசிபி தான் நம்ம இன்னைக்கு வீடியோல பார்க்க போறோம். நம்ம பிரெட் கேக் செய்யும்போது இது மாதிரி ஸ்லைஸ் பிரெட்டை நம்ம வாங்கி எடுத்துக்கலாங்க. அப்பதான் நமக்கு கேக் செய்யறதுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். நம்ம வந்து பிரெட் ஸ்லைஸை வந்து இது மாதிரி ஓரங்கள்ல பிரவுனா இருக்கு இல்லையா அதெல்லாம் நம்ம எடுத்துடலாம். அப்போ தான் நமக்கு வந்து கேக் செய்யும்போது ரொம்ப ஈஸியாக இருக்கும். பாருங்கள் இது மாதிரி நம்ம ஓரங்களில் இருக்கிற ப்ரௌனாக இருக்கிறதெல்லாம் ரிமூவ் பண்ணிடலாம். இப்போ நம்ம சுகர் சிரப்பு வந்து ரெடி பண்ணிக்கலாம். நம்ம கேக் வந்து எந்த அளவுக்கு நம்ம செய்கிறோமோ அதுக்கு தேவையான அளவு நம்ம சுகர் சேர்த்து சிரப்பு வந்து ரெடி பண்ணிக்கலாம். நான் வந்து 3 டேபிள்ஸ்பூன் அளவு சுகர் சேர்த்து நான் சுகர் சிரப்பு ரெடி பண்ணிடுறேன். கேக் செய்கிறதுக்காக நம்ம ஒரு பிளேட் எடுத்துக்கலாம். நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க சுகர் சிரப்பு வந்து ஒரு 2 டேபிள்ஸ்பூன் அளவு நல்லா கீழே வந்து நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுடலாம். இப்போ நம்ம ஒவ்வொரு பிரெட் ஸ்லைஸாக எடுத்து நம்ம நல்லா அடுக்கி வச்சுக்கலாம். அதுக்கு மேலே நம்ம சுகர் சிரப்பு வந்து நல்லா ஈவனாக நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுடலாம். நம்ம எந்த அளவுக்கு சுகர் சிரப்பு வந்து நம்ம அதிகமாக சேர்க்குறோமோ அந்த அளவுக்கு வந்து பிரெட் கேக் வந்து நல்லா மாய்ஸ்டராக இருக்குங்க. இப்போ வந்து நம்ம ஒரு லேயர் வந்து விப்பிங் க்ரீம் வந்து நம்ம சேர்த்துக்கலாம். விப்பிங் க்ரீம் வந்து நான் ஹோம்மேடாக செஞ்சது தான். நான் இன்னொரு வீடியோவில் விப்பிங் க்ரீம் வந்து எப்படி செய்யுதுன்ட்டு நான் உங்களுக்கு இன்னொரு வீடியோவில் நான் சொல்கிறேன். நல்லா ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுடலாம். நான் கம்மியாக தான் சேர்த்துருக்கேன். வேணால் நீங்கள் தாராளமாக கூட நீங்கள் விப்பிங் க்ரீம் வந்து நீங்கள் சேர்த்துக்கோங்க. இன்னொரு லேயர் வந்து பிரெட் ஸ்லைஸ் வந்து நம்ம வச்சுக்கலாம். அதுக்கு மேலே நம்ம சுகர் சிரப்பு வந்து நல்லா ஈவனாக அப்ளை பண்ணி விட்டுடலாம். நல்லா அப்ளை பண்ணியாச்சு. இப்போ நம்ம இன்னொரு லேயர் வந்து விப்பிங் க்ரீமை நம்ம வந்து சேர்த்துக்கலாம். விப்பிங் க்ரீம் சேர்த்துட்டு நல்லா ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுடலாம். சேர்த்துட்டு அதே போல் நம்ம இன்னொரு லேயர் நான் வந்து 3 லேயர் வச்சுருக்கேன். நீங்கள் எத்தனை லேயர் நீங்கள் வந்து கேக் செய்கிறீங்களோ அதுக்கு தேவையான அளவு கரெக்டாக நீங்கள் சேர்த்துக்கோங்க. அதே போல் மறுபடியும் நம்ம சுகர் சிரப்பை வந்து ஈவனாக நல்லா அப்ளை பண்ணி விட்டுடலாம். நான் வந்து 3 லேயர் வச்ச பிறகு நம்ம விப்பிங் க்ரீம் வந்து தாராளமாக சேர்த்துக்கலாங்க. அப்போ தான் நமக்கு வந்து ஃப்ரீசரில் வைக்கும்போது நல்லா நமக்கு ஈவனாக நல்லா கரெக்டாக நமக்கு ஃபிட்டாக தெரியும். நமக்கு கேக் வந்து நம்ம விப்பிங் க்ரீம் வந்து நம்ம தாராளமாக அப்ளை பண்ணி விட்டுட்டு நம்ம ஒரு 45 மினிட்ஸ் ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்தால் தான் நமக்கு கேக் வந்து பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். நம்ம கட் பண்ணி சாப்பிட்றதுக்கும் நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க. ஓரங்கள்லாம் நல்லா ஈவனாக நல்லா அப்ளை பண்ணி விட்டுருங்க. எனக்கு வந்து பேக்கரியில் செய்கிற அளவுக்கு வராது. எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு நான் செய்கிறேன். இப்போ வந்து நம்ம ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சிடலாம். ஃப்ரிட்ஜில் எடுத்து ஒரு 45 மினிட்ஸ் எடுத்தாச்சு. 45 மினிட்ஸ் கழித்து இப்போ வந்து நம்ம டெக்கரேஷன் பண்ணிக்கலாம். நான் வந்து டெக்கரேஷனுக்காக ஜெம்ஸ் சாக்லேட் தான் நான் சேர்த்துக்க போகிறேன். இதில் ஏதாவது மாற்றம் இன்னும் நல்லா பெட்டராக பண்ணியிருக்கலாம் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் தான் சொல்லுங்கள். இப்போ நம்ம ஜெம்ஸ் சாக்லேட் வந்து ஒவ்வொரு இது மேலேயும் நம்ம வச்சுக்கலாம். வச்சுட்டு நம்ம ஹர்ஷீஸ் சாக்லேட் சிரப்பை வந்து நான் டெக்கரேஷனுக்காக சேர்த்துக்கிறேன். கண்டிப்பாக அந்த வீடியோ எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கே ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.